हेलो फ्रेंड्स, वेलकम टू श्रीजु कुकिंग चैनल। இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு அரைச்சு விட்ட சிக்கன் கிரேவி தாங்க பார்க்க போறோம். பாருங்க இன்கிரிடியன்ட்ஸ் என்னங்கறத பார்த்தறலாம். பாருங்க சின்ன வெங்காயம் ஒரு 50 கிராம் நல்ல பொடி பொடியா கட் பண்ணி எடுத்து வெச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வெச்சுக்கோங்க. கறிவேப்பிலை சிறிதளவு. சிக்கன் வந்து நான் ஒரு 300 கிராம் சிக்கன் எடுத்துக்கங்க. பாருங்க மசால் பொடி, காஷ்மீர் chili powder ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. மஞ்சள் தூள் ஒரு சிறிதளவு எடுத்துக்கோங்க. பாருங்க चिकन मसाल वंदिट्टु ओरु स्पून एडुत्तु वेच्चुकोंग, उप्पु कल्लुप्पु एडुत्तुकोंग, तेवैयान अलवु एडुत्तुकोंग। पारुंग अरैक्किरदुक्कु मसाला वंदु पारुंग मल्लि वंदिट्टु ना ओरु 2 टेबल स्पून एडुत्तिरुक्केंग, मुंद्रि ओरु 10 मुंद्रि पोल एडुत्तिरुक्केन। पारुंग मिळगु वंदु ओरु 1/4 टी स्पून एडुत्तिरुक्केन। अदुक्कप्पुरम सीरगम ओरु 1/4 टी स्पून, वरमिळगाय 2, पट्टै सिरिदळवु, क्राम्बु 2, பாருங்க கசகசா ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க, ஏலக்காய் 2. இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்னு சேர்த்து அரைச்சுக்கலாம். பாருங்க இந்த சிக்கன் கிரேவி ரொம்ப சூப்பரா இருக்கும்ங்க. நம்ம அரைச்சு செய்யறதுனால ரொம்ப டேஸ்டா இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அம்மி இருந்தா நீங்க அம்மில அரைச்சு செஞ்சு பாருங்க, டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். பாருங்க இதெல்லாம் மிக்ஸி ஜார்ல போட்டாச்சு. இப்போ நம்ம இத அரைச்சு எடுத்துக்கலாம். பாருங்க ஒரு கடாய் வெச்சுக்கோங்க, அதுல எண்ணெய் விட்டுக்கோங்க. விட்டதுக்கு அப்புறம் நம்ம பொடி பொடியா கட் பண்ணி வெச்சிருக்கிற சின்ன வெங்காயமும் கருவேப்பிலையும் அதல ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும்ங்க, அப்பதான் அது நல்ல டேஸ்ட் கொடுக்கும். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, அது நல்லா வதங்கும். பாருங்க எவ்வளோ இந்த சிக்கன் வந்து அவ்வளோ டேஸ்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அம்மியில் அரைச்சி வச்சா அதனுடைய டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்குங்க. அதே மாதிரி நீங்கள் சமையலுக்கும் கல்லுப்பு யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, கல்லுப்பு ரொம்ப நல்லதுங்க. பாருங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கட்டும். பாருங்க சின்ன வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிக்கன் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. இப்போ நான் சொன்ன அளவுலேருந்து ஒரு அப்படியே நீங்கள் 1/2 kg எடுக்கிறீங்க அப்படின்னா அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க நான் சொல்கிற அளவு. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு செய்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த மசாலாஸை இதெல்லாம் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. பாருங்க காஷ்மீர் chili powder போடும்போது கலர் பாருங்க நல்லா சேஞ்ச் ஆகி வருங்க. பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கிரேவியுமே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற இந்த மசாலாவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்க மசாலா நல்லா கொதி வர ஆரம்பிச்சிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் இது நல்லா கொதி வரட்டுங்க. அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் சேர்த்து தண்ணி விட்டு வேக விடலாம். உப்பும் காரமும் நீங்கள் அளவாக யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ அளவு வேணுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. பாருங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற சிக்கனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்திட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாங்க. ஒரு தடவை உப்பும் காரமும் நீங்கள் பார்த்துக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாய்த்தூளுக்கு பதிலாக மிளகுத்தூள் போட்டுக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. பாருங்க இப்போ இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். பாருங்க இது சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசை, இட்லி, ஆப்பம் எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்குங்க. பாருங்க இது வேகிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டுடலாம். பாருங்க நல்லா கொதிச்சு வந்து கறி நல்லா வெந்துடுச்சு. கிரேவி பதத்துக்கு வந்துடுச்சுங்க. உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் கிரேவி மாதிரி எடுத்துக்கலாம். இல்லை உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா நீங்கள் ட்ரையாக எடுத்துக்கலாம். இப்போ எனக்கு லைட்டாக நான் கிரேவி மாதிரி எடுக்க போகிறேங்க. போதும், இது சூப்பராக இருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம இதை இறக்கிடலாம். பாருங்க எவ்வளோ சூப்பராக நம்மளுடைய அரைச்சி விட்ட சிக்கன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.